வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, 5-6 சின்ன துண்டு இஞ்சி, 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்செடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த மசாலாவை எண்ணெயில் வதக்கி குழம்பு பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க. குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்து கோழி குழம்பு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, சின்ன துண்டு பட்டை 3 கிராம்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. பெரிய வெங்காயத்து போல் நீங்கள் இங்கேயும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பறச்சு வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. மசாலா ராஸ்மெல் போய் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. தக்காளியை நல்லா அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம், குழம்பு இன்னும் நல்லா திக்காக கிடைக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலா சோடை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாஸ்லேயே சிக்கன் நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ண மசாலாஸ்லாம் பார்த்திங்கன்னா மீடியமான காரமில் இருக்கும். நீங்கள் இதிலிருந்து குறைச்சோ இல்லை அதிகப்படுத்தியோ ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலாஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி 4 விசில் வச்சுருங்க. ரொம்ப குயிக்காக ஒரு சிக்கன் குழம்பு வைக்கணும்னா இந்த மாதிரி குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் வச்சிடலாம், அதே டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணதுமே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவைன்னா நீங்கள் ஒரு 1/4 கப் போல் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். சிம்பிள் அண்ட் டேஸ்டி நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share, subscribe to Staff &